வணக்கம் நான் மாரிமுத்து தேங்க்ஸ் டு ஆல் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட் ஸோ வெல்கம் டு அனதர் ஸ்பெஷல் செஷன் விச் இஸ் அபவுட் ஐபிஓ அது எஸ்பெஷலி கல்யாண் ஜுவல்லர்ஸ் அண்ட் த லாங் வெயிட் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம அது ஃபைவ் மந்த்ஸ் பிஃபோர் ஐபிஓ அவங்க கம்பெனியோட டீட்டெயில்ஸ் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் விச் மீன்ஸ் கம்பெனி அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன ஃபினான்ஷியலி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்காங்களா என்ன ஆஸ் வெல் ஆஸ் அவங்களோட காம்படிட்டர்ஸ் யார் யார் அப்படிங்கிற மோர் டீட்டெயில்டாக நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட்டு அந்த ஐபிஓ எப்போ டேட்டில் ஓப்பன் ஆகுது எப்போ க்ளோஸ் ஆகுது அலாட்மெண்ட் டேட் என்ன அதனோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அதை நீங்கள் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு குயிக் ஸ்டேஷனாக தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலின்னா நீங்கள் ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ எண்டில் ஐ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் அண்டு ஆஸ் வெல் ஆஸ் சேம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டவுன் சைடில் உங்களுக்கு அந்த லிங்க்கும் அதாவது ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணலாம்னு டைரெக்டாக அதை பார்க்கலாம் ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா தான் மோர் டீட்டெயிலாக இருக்கும் ஏன்னா இதில் ஜஸ்ட் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அண்டு ஒய் ஐ நம்ம ரொம்ப ஃபேவராக இதுக்கு டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் ஏன்னா கோல்டு பிஸ்னஸ் அப்படிங்கிற வந்த கம்பெனி எல்லாமே சக்ஸஸாக தான் போயிட்டுருக்காங்க அப்கோர்ஸ் ஃபெயிலியர்ஸ் இருக்குது ஸோ நம்ம இதை இதை எந்த ரேஞ்சில் நம்ம பார்க்குறோம் எந்த பிட்வீன் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும் ஸோ நம்ம டைரெக்டாக இந்த ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்க போயிடுவோம் ஸோ இவங்க ஓவர் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் ஷோரூம்ஸ் ப்ரெசென்ட்லி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவங்க வெப்சைட்டில் தான் நம்ம பார்க்குறோம் அண்டு அக்ராஸ் த இந்தியா வெல் அஸ் இன் மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க பிராண்ட் அம்பாஸ்டர் அம்பாசிடர்ஸ் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ அவங்க வெப்சைட்டில் போனீங்கன்னா அவங்க என்னென்ன பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் க்ளியராக ஸோ எந்த பிராண்ட்ஸ் ஃபேவரட்டாக சேல்ஸ் இருக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதும் பார்க்கலாம் அஸ் வெல் அஸ் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் அந்த பிஸ்னஸ் போயிட்டுருக்கு அதாவது கோல்டு டைமண்ட் பியல் ஒயிட் கோல்டு ஜெம்ஸ் பிளாட்டினம் அந்த மாதிரி எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ இதுதான் அவங்களுடைய மெத்தடில் போயிட்டுருக்கு நம்ம இனி டைரெக்டாக நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் ஸோ ஓப்பனிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் சிக்ஸ்டீன் ஓகே அண்டு க்ளோசிங் டேட் மார்ச் எயிட்டீன் ஸோ ஃபேஸ் வேல்யூ டென் பர் ஈக்விட்டி ஷேர் ப்ரைஸ் வெரி குட் எயிட்டி சிக்ஸ் டு எயிட்டி செவன் ஏன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேட்டு டிஃப்ரெண்ட் அதை காட்டிலியும் கம்மியாக தான் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இட்ஸ் குட் அண்ட் ஒரு மார்க்கெட் லாட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அதாவது ஆர்டர் குவான்டிட்டி வந்து ஒன் ஹண்ட்ரட் which டூ 14,964 விச் மீன்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபோர் மினிமம் ஒரு லாட்டுக்கு அப்ளை பண்ணுற வேணும் பதினஞ்சாயிரம் ரூபா அப்படின்னே சொல்லலாம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஓகேவா ஸோ பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்ட்லயுமே லிஸ்டிங் பண்ணுறாங்க வெரி குட் அண்ட் இஷ்யூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் செவன் ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஏரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் அதுலேருந்து எக்கானமி பார்க்கும் பார்க்கும்போது ஒரு இதாக இருக்கிறனால ரொம்ப கம்மி பண்ணிருக்காங்க அண்ட் இப்போது ரெக்கவரி மோட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ வந்திருக்காங்க இதுக்கு ஸோ அதுதான் நமக்கு தெரியுது கிளியரா ஸோ இட்ஸ் குட் அண்டு ஓப்பனிங் டேட்டு வந்துட்டு மார்ச் சிக்ஸ்டீன் அண்ட் க்ளோசிங் எயிட்டீன் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் அலாட்மெண்ட் டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி த்ரீயில் அலாட்மெண்ட் தெரிஞ்சிடும் அண்டு இன்ஸ்டியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஃபோரில் அது ரீஃபண்டோட இது டீட்டெயில்ஸ்க்கு இதாகிடும் அண்டு உங்கள் அக்கௌண்ட்டில் டிமேட் அக்கௌண்ட் இருக்குல்ல அதில் கிரெடிட் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ்ல கிரெடிட் ஆகும் ஸோ லிஸ்டிங் டேட் அப்படிங்கிறது மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இட்ஸ் லைக் சிக்ஸ்டீன் டூ சிக்ஸ் லெவன் டேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இதுதான் டோட்டலாக ஸோ மேக்சிமம் அப்படின்னா நீங்க ஒன் ஹண்ட்ரட் நைன்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ அப்படி அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்க பதிமூணு லாட் வரைக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அது ஒரு நல்ல ஃபேவர் தான் ஸோ இதுதான் அதனோட ப்ரைஸ் ரேஞ்சு அலாட்மெண்ட் ரேட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் அண்டு மெயினாக எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் லாக்இன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்லைன்ல போகும்போது அதுல இ சர்வீஸ்னு ஒரு டேப் இருக்கும் எல்லா ஒரு டேப் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா டிமேட் அண்ட் பாஸ் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு ஏஎஸ்பிஏ சர்வீசஸ் இருக்கு ஓகேவா அதுல ஐபிஓ ஈக்குவிட்டி அப்படின்னு ஒரு காமிக்கு ஒரு டேப் இருக்கும் அந்த டேப் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எந்த ஐபிஓ அப்ளை பண்றீங்கன்னா அதோட டீடைல்ஸ் ஐபிஐ எல்லாமே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வரும் நீங்க அப்ளை பண்ணலாம் உங்கள் இருந்து டைரக்டாக உங்க டிமெண்ட் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது உங்களுக்கு ஃபண்டு ஹோல்டல் இருக்கும் ஓகேவா அந்த ஃபண்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேப்பில் காமிக்கும் ஹோல்டர்லேயே இருக்கும் ஸோ அந்த பேசிஸ்ல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அண்டு ரீஃபண்ட் ஆனாலும் தெரியும் அண்ட் மேலே அலாட்மெண்ட் ஆனாலும் அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்தில் ஒரு ஒன்ல அண்ட் லெவன்த்து டேட்ல இல்லை டுவெல்த் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ருபீஸ் அதாவது நம்ம செவன்ட்டி டு எயிட்டின்னு சொன்னோம்ல அதுலேருந்து பார்க்கும்போது ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ரேஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்குது ஸோ இதுவே ஒரு நம்ம வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு ஒரு லாங் டேர்ம் இல்லை நான் ஜஸ்ட்டு ஓப்பனிங் கெயின் கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்கள் ஒரு டிசைட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கும் அப்ளை பண்ணலாம் ஆக்சுவலி நம்ம இதில் லாங் டேர்ம் போகலாமா அண்டு நீங்கள் ஒரு ஷார்ட் டேமில் போகலாமா அப்படிங்கிற டெசிஷன் எடுக்க வேண்டியது நீங்கள் அண்ட் ஆஸ் வெல்ஸ் நம்ம அதோட பேக்ரவுண்டு கிளியராக பார்த்துருக்கோம் அந்த எகெயின் நான் சொல்கிறேன் அந்த வீடியோ பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அந்த பர்டிகுலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் அதாவது தங்க மயில் ஒன்று பார்த்தோம் அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ எவ்வளோ ரேட்டில் போயிட்டுருக்குன்னு தெரியும் எஸ் த்ரீ மந்த்ஸ் எக்கவே ஃபோர் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபு சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே போயிருக்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் கல்யாண ஜுவர் ஜுவல்லர்ஸில் அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன் கேட்டிருந்தாங்க ஸோ என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் எ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இதுலேயும் பண்ணலாம் ஒரு மினிமம் டூ ஆர் த்ரீ லாட்ஸ் அந்த மாதிரி ஒரு பண்ணலாம் நம்மகிட்ட ஃபண்டு அதாவது மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா நம்மகிட்ட எந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த பேசிஸ்ல பார்க்கலாம் அதால் லிஸ்டிங் மட்டும்தான் என்னுடைய ஃபோக்கஸ் அப்படின்னா அந்த ரேஞ்சிலையும் பார்க்கலாம் ஸோ ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் டு அப்ளை திஸ் ஒன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபுல் டைம் உங்கள் கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்டாக இருந்தா அவங்களையும் இன்வைட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணட்டும் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி மார்க்கெட் டெய்லி அப்டேட் ஃபண்டமெண்டல் ஸ்டடிஸ் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் so they will not miss us you will not miss us also okay thank you take you take care bye